VTN வைகரை தமிழ் நியூஸ். காமாட்சி அம்மன் கரகம். VTN அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியில கருமேகங்கள் திரண்டு வடக்கு நோக்கி நகர்ந்து கிணத்து கடவுக்கு அருகில் இருக்கிற செட்டிக்காபாளையம் ஊர்ல இருக்கிற காமாட்சி அம்மனுக்கு பூமாறி பொழியுங்க. பொள்ளாச்சி தென்னந்தோப்புகள்ல தவழ்ந்து வரும் தென்றல் காற்று அம்மனுக்கு தாளாட்டு பாடுங்க. அத்தகைய பெருமை வாய்ந்த காமாட்சி அம்மனுக்கு வருடாந்திர திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பா நடந்ததுங்க. முதல் நாள் கணபதி பூஜையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு பூஜையா அபிஷேக அலங்கார பூஜை, கன்னிமார் பூஜை, கருப்பராயன் பூஜைன்னு ஒவ்வொரு பூஜையும் நடந்ததுங்க. மாலையில அம்மனுக்கு கரகம் தாளித்து ஊர்வலமா வந்ததை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. சாயந்தரம் 5:30 மணியின் போது கோயில இருந்து கரகம் தாளிக்க ஊர்வலமாக நாங்க புறப்பட்டோங்க. கோயில்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு இப்ப நாங்க ஊர்வலமா போயிட்டு இருக்கோங்க. இதோ நாங்க கோவிலுக்கு வந்துட்டாங்க. கரகம் தாளிக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம், அதுக்கப்புறம் முளைப்பாரி, இதையெல்லாம் கோவிலுக்கு முன்னால வச்சாங்க. கரகம் தாளிப்பதற்கான குடங்கள்ல நல்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு கரகம் தாளிப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. பெண்கள் முளைப்பாரியை சுத்தி கும்மி அடிச்சாங்க. எனக்கு இதுதான் முதல் தடவைங்க கரகம் தாளிக்கிறத இதுக்கு முன்னால பார்த்தது இல்லை. அதனால இந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் ஆர்வமா பார்த்தேன். ரோட்டுக்கு இரண்டு பக்கங்களையும் இருக்கிற தென்னை மரங்கள் வளர்ந்து நிக்கிறதையும் நடுவுல சூரிய வெளிச்சம் தெரியறதும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கரகத்துல
அம்மன் முகம் வச்சு எப்படி அலங்காரம் பண்றாங்க பாருங்க. குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அதுல வேப்ப இலைகளை குச்சியோட கொஞ்சமா செருகி அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சாமி முகம் வச்சு மலர்கள் எல்லாம் அலங்காரம் செய்து அதுக்கப்புறம் மறி கொழுந்து இலைகளை லாவகமா அழகா செருகி செருகி வச்சாங்க. கரகம் தாளிக்கும் வேலை நடந்துட்டு இருக்கும் போதே பம்பை உடுக்கைகளுக்கும் பூஜை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாங்க. பாருங்க, சக்தி கரகம் நடுவுல இருக்க மூன்று கரகங்கள் தயார் செஞ்சாங்க. பம்பை உடுக்கை இவையெல்லாம் பூஜைக்கு தயாரா இருக்குதுங்க. கரகம் எடுப்பவர்களும் தயாரா இப்போ நிக்கிறாங்க. தீர்த்த குடம் எடுப்பவங்களும் வலது புறத்துல தீர்த்த குடங்களை எல்லாம் வச்சுட்டு அவங்களும் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. முன்னதா கரகத்துக்கு பூஜை செய்தாங்க. இதோ கரகம் எடுப்பதற்கு தயாரா இருக்குதுங்கிறதுக்காக வானவேடிக்கை வச்சிருக்காங்க. கரகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்த்த குடத்தை எடுத்துட்டு பெண்கள் முன்னால போக கரகங்கள் புறப்பட தயாரா இருக்காங்க. Thank you.
குளிச்சு புறப்படும் போது 9:30 ஆயிடுச்சுங்க. இப்ப கரகம் ஊருக்குள்ள வந்திருக்குங்க. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வர்ற வழியில இருக்கிற விநாயகர் கோவில்ங்க இது. கோவிலுக்கு போகக்கூடிய தெருவினுடைய நுழைவு பகுதிங்க. இந்த பதிவை இத்தோட முடிச்சிட்டு அடுத்த பதிவுல அம்மனுடைய திருக்கல்யாணத்தையும் திருக்கோவில் அழகையும் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். பதிவுகள் உங்களிடம் உடனே வந்து சேர மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் தரும் ஆதரவே எங்களுக்கு மேலும் பதிவுகளை பதிவிட ஊக்கத்தை வழங்கும். மறவாமல் லைக் செய்யுங்கள். நீங்கள் அறிந்த விஷயத்தை பிறரும் அறிந்து கொள்ள மறவாமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.